சார், இப்ப தமிழகத்துல இந்த வெள்ளத்தால பாதிச்ச குடும்பங்களுக்கு அந்த சென்னை உள்ளிட்ட அந்த நான்கு மாவட்டங்கள்ல குடும்பத்துக்கு 6000 ரூபாய் வெள்ள நிவாரண நிதி அறிவிச்சிருக்காங்க. இது பத்தலையா சார்? எவ்வளவு எதிர்பார்க்குறீங்க? இல்லை, யாரும் எதிர்பார்க்கல. அவங்க வாழ்கிறதுக்கு வழிகாட்டுகள்னு சொல்கிறாங்க. அரசாங்கத்தினுடைய கடமை, எல்லா அரசாங்கங்களும் இது வரைக்கும் செஞ்சுருக்கு, இப்போ செய்யுங்கன்னு கேட்குறாங்க. இதில் யாருக்கும் யாரும் வந்து உதவி செய்கிறதோ இல்லை யாரும் பரிதாபப்படுத்தி கொடுக்குற பணமோ இல்லை. அவர்கள் இன்றைக்கு வாழ்வாதாரம் இழந்திருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கை அடுத்த நிலைக்கு போகணும்னா அன்றாட நிலையே சமாளிக்க முடியாத இருக்கிறாங்க. அது குறைஞ்சபட்சம் 2015 5000 ரூபா கொடுத்தோம். இன்றைக்கி அன்னைக்கு மின்சார கட்டணம் ஒரு வீட்டில் 500 ரூபாய் பில் கட்டியிருந்தாங்கன்னா இன்றைக்கி 2000 ரூபாய் கட்டுறாங்க. அப்போது 2015 5000 ரூபாய் கொடுத்தா இப்போ 20000 ரூபாய் கொடுக்கணும். அதை கூட எடப்பாடியார் வந்து சரி அதுக்கு ஏதாவது சொல்லுவாங்கன்னு ஒரு 12000 ரூபாவது கொடுங்கன்னு சொல்கிறாரு. இது வந்து அரசனுடைய நிலைமையும் இன்றைக்கு மக்களுடைய பாதிப்புகளையும் ஒப்பிட்டு பார்த்து ஒரு பொதுவான தொகையாக அதை சொல்லியிருக்காங்க. அதுவே குறைவு தான். மக்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற இழப்பு என்பது ஈடு செய்ய முடியாத இழப்பு, இதுவரை எந்த அரசாலும் ஏற்படுத்தப்படாத இழப்பு. இதில் மக்களுடைய கவனக்குறைவு கூட இதில் இல்லை. முழுக்க முழுக்க அரசினுடைய கையாளாகத்தனம், முதலமைச்சருடைய செயலிழந்த நிலை இதுதான் இன்றைக்கு அரசுக்கு காரணம். ஏன்னா நீங்கள் இப்போ எல்லாரும் ஊடகங்களாலேருந்து இப்போ 2 நாளாக பார்க்குறேன், பத்திரிகையில் பற்றி பற்றியாக எழுதிட்டு இருக்காங்க. இது உள்ள தொலைக்காட்சிகளில் சிறப்பு விமர்சனம்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. நான் ஒன்று கேட்குறேன், புயல்னா என்ன? புயல் பாதிப்பு என்பது எப்படி இருக்குன்னா, புயல் வருகின்ற பொழுது சாலை ஓரத்தில் இருக்கின்ற மரங்களும் கட்டிடங்களும் விழுந்து அதனால் பாதிப்பு ஏற்படும், இழப்பு ஏற்படும். ஆனால் அந்த மாதிரி எந்த பெரிய அசம்பாவிதமும் இந்த முறை நடக்கலை சார். இப்போ என்னென்னா, தோராயமாக ஒரு குடும்பத்துக்கு எவ்வளோ இழப்பு ஏற்படும்? இல்லை, நான் சொல்லி முடிச்சிடுறேன். நீங்கள் இது நான் வந்து புள்ளிவிவர கணக்கு நான் சொல்ல முடியாது, நீங்களும் சொல்ல முடியாது, அரசாங்கமும் சொல்ல முடியாது. அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தான் அது, எல்லாருக்கும் ஒரே வகையான பாதிப்பு இருக்காது. அதில் நாம் வந்து ஒரு நிவாரணம் தான், அவங்க பாதிப்பை ஈடுகட்ட முடியாது. நான் முதலே சொல்லியிருக்கேன், பாதிப்பு என்பது மிகப்பெரிய பாதிப்பு. இன்றைக்கி ஒரு டிவி போயிட்டால் கூட 12000 ரூபாய்க்கு வாங்க முடியாது. அதனால் பெரிய பாதிப்புலாம் நீங்கள் போகத்தவையில்லை. ஒரு வீட்டில் எல்லா வீட்லேயும் டிவி இருக்குது. அந்த டிவியை வந்து பழுது பார்க்கணுனாவே முடியாது. டிவி வந்து அது தண்ணி பட்டுச்சுன்னா அது செயல்படாது. வேறு புதுசாக வாங்கினாவே 12000 ரூபாய் பத்தாது. அதனால் அது வேறு. ஆனால் ஒரு அரசாங்கம் இவ்வளவு மெத்தனமாக இந்த புயல் வந்து கடுமையான சேர்ந்த இந்த கஜா புயல் மாதிரியோ இல்லை அதுக்கு முன்ன வந்த புயல்கள் மாதிரியோ இந்த புயலில் வந்து சேதாரம் இல்லை. நீங்கள் நல்ல நான் கவனத்தோடு சொல்கிறேன், சேதாரம் இல்லை. ஆனால் இவங்க ஒரே ஒரு நிலை என்னன்னா, நீர் வடியலை சார். அது எல்லாம் புரியுது சார். இப்போ என்னன்னா, மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்குன்னு சொல்கிறீங்க. தோராயமாக ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு என்ன இழப்பு ஏற்படும்? முதல்ல நான் சொல்கிறத புரியுங்க. நீர் வந்து வடியலை. நீர் வடியலைன்னா அதுக்கு பொதுமக்கள் காரணம் இல்லை. அவங்க கட்டிட அனுமதியிலேருந்து குடிநீர் வடிகால் டேக்ஸ்லேருந்து எல்லாத்தையும் கட்டு அனுமதி பெற்று நடத்துகிறாங்க, கட்டுறாங்க. ஆனால் இவங்க அதை வந்து இவ்வளோனா, இப்போது நீங்கள் புதுசாக ஏற்பட்ட புறநகர் பகுதிகளில் புதுசாக வெள்ளம் வந்ததுன்னா இது ஒரு புதிய அணுகுமுறை, அது கூட அவங்களுக்கு ஏற்றுக்க முடியும். ஆனால் இன்றைக்கி சிட்டியினுடைய இதய பகுதியாக இருக்கின்ற கொருக்குப்பேட்டையிலையும் சூளைமேட்டிலையும் பட்டாளத்துலேயும் தண்ணியில் மதக்குது சாலைகள்னால் அதுக்கு யார் காரணம்? அவங்க வடிகால்களை சீரமைக்கவில்லை. வடிகால் வருஷம் நவம்பர் டிசம்பர்ல புயல் வருது வழக்கம்தான். அப்ப இதுக்கு முன்னாடி வந்த உங்க கேள்வியே சரியில்லை. நான் சொல்றது புயலால் எந்த பாதிப்பும் இல்லை. வடிகால் வருஷம் வர மழையை இவங்க வந்து வடிகால் நீர் போறதுக்கு எதுவுமே அந்த தூர் வரல. இவங்க 4000 கோடிக்கு தூர்வாரணும்னு சொல்லிட்டு அந்த 4000 கோடியை தூர்வாரி இருக்காங்களே தவிர அந்த கால்வாயை தூர்வாரல. அதுதான் பொதுமக்களுடைய இல்லை. இப்போ என்னோட கேள்வி கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. என்னன்னா, தோராயமாக ஒரு மிடில் கிளாஸ்க்கு என்ன இழப்பு ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு நான் கேட்குறேன். எங்க நான் அதுதான் எத்தனை வாட்டி சொன்னேன்,
அதிகமான இழப்பு ஏற்பட்டிருக்குங்க. ஒரு டிவியே வாங்க முடியாதுன்னு சொல்கிறேன். நீங்கள் வந்து என்ன இழப்பு ஏற்பட்டிருக்குன்னா, அவங்க வந்து இன்றைக்கி வாழ்க்கையில் வந்து ஒவ்வொருத்தரும் அடுத்து கேட்குறேன், ஒரு 10,000 20,000 அந்த மாதிரி கேட்குறேன், ஒரு தோராயமாக ஒரு குத்துமை. நீங்கள் கேட்குற அளவுக்கு நான் தெளிவான புள்ளி வர புள்ளியோ இல்லை அங்கே போய் அளந்து பார்த்துட்டு வரல. நாங்கள் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து இந்த பிரச்சனையை பொதுவாக தான் பேச முடியும். நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ இழப்பு இடுதுன்னு கேட்டிருந்தால் யார் சொல்ல முடியும்? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 1,00,000 ரூபாய்க்கு மேலே இழப்பு இழந்தவங்க இருப்பாங்க, 10,00,000 இழந்தவங்க இருப்பாங்க, இது ஒன்று இருப்பாங்க. இப்போ என்ன சொல்லுவாங்க, மேலே இருக்கவங்க வீட்டுக்கு இழப்பு ஈட்டு தரமாட்டோம் சொல்லுவாங்க. இல்லை, இப்போ என்னன்னா, இந்த கொஸ்டின் நான் எதுக்காக கேட்டேன்னா, இப்போ நம்மளாலேயே இப்போ எவ்வளோ சேதாரம்னு நம்மளால் கணக்கிட முடியல. ஆனால் அரசு எப்படி கணக்கிட்டு 6,000 ரூபாய் கொடுக்குற சரி அப்படின்னு அரசு எப்படி சொல்கிறது? இல்லை இல்லை, அரசு புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட இந்த கொஸ்டின். இல்லை, நீங்கள் அதை விளக்கமாக சொல்லுங்கள். அரசு வந்து புரிஞ்சிக்கிறதுக்காகவோ இல்லை புள்ளி விவரம் எடுத்தோ இல்லை சேதாரி, இன்றைக்கி மக்களுடைய எதிர்ப்பிலிருந்து அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்கு இந்த அறிவிச்சிருக்காங்களே தவிர, அது கூட உதயநிதி ஸ்டாலின் ரொம்ப தெளிவாக சொன்னார், எங்ககிட்ட இருக்க இதான் செய்ய முடியும், நீங்கள் வேணால் மத்திய அரசு அதை ஒன்றிய அரசுக்கிட்ட போய் வாங்கிட்டு வந்து எடப்பாடி பழனிசாமி கொடுத்தா நாங்கள் கொண்டு போய் கூடாது. அதுக்கு நீ யார்? ஒன்றிய அரசு நேராக கொடுத்துட்டு போகிறாங்க, இல்லை நீ உனக்கு தைரியம் உனக்கு திறமை இருந்தால் நீ போய் வாங்கிட்டு வா. எதையுமே செய்யாமல் அதை போய் அதுக்கு மட்டும் எடப்பாடி பழனிசாமி வேணும், எதிர்கட்சி வேணும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போய் கேட்டு வாங்கிட்டு வரணும். அப்போ திமுகவுக்கு அதை கேட்டு வாங்கறதுக்கான இது இல்லைன்னு சொல்ல எடுத்துக்கலாம். திமுகவுக்கு கேட்டு வாங்கறதுன்றது இல்லைங்க, மத்திய அரசாங்கம் எந்த வெள்ளத்திலையும் உடனடியாக பெரிய தொகையை தந்ததே இல்லை. வரலாறுல நீங்கள் எடுத்து பாருங்க, இன்றைக்காவது 1,000 கோடி அவங்க உடனடியாக தந்திருக்காங்க. அது எந்த பணமாக இருந்தாலும் உடனடியாக தேவைக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இவங்க என்ன கேட்ட பணத்தை கொடுத்தாங்களா? எப்பவுமே மத்திய அது காங்கிரஸ் திமுக ஆட்சியிலேயே கொடுக்கலையே. இவங்க வந்து இன்னைக்கு மத்திய அரசு கொடுத்த பிறகு தரேன்னா, மத்திய அரசு கொடுத்த பிறகு எந்த நேரம்? பேரிடர் மேலாண்மையை எதிர்கொள்ள வேண்டியது மாநில அரசு. இன்னைக்கு நம்ம கடைசியாக நடந்த புயலில் கூட அப்போ வந்து பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் ஆர்பி உதயகுமார் அவர் வார் ரூம் அமைச்சு ராத்திரியும் பங்களும் அங்கேயே உட்காந்து நிலவரங்கள்லாம் கண்காணித்து பதில் சொல்லி. இப்போ அந்த இடத்துக்கு தான் வரேன். இப்போ என்னென்னா, அதிகமாக பேரிடர்களை சந்தித்த கட்சி அதிமுக. இப்போ அதிமுக ஆட்சி காலத்தில் கொடுத்த நிவாரணம் எப்படி இருந்துச்சு? அது மக்களுக்கு போதுமானதாக இருந்துச்சு? அது கூடங்க, நீங்கள் அதுக்கு முன்னால் வந்த மடை வெள்ளத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், தமிழ்நாடு முழுக்க சென்னை மாநகரத்துக்கு 2,000 ரூபாய் கொடுத்தாங்க அம்மா இருக்கு சொல்ல, தமிழ்நாடு முழுக்க 1,000 ரூபாய் கொடுத்தாங்க, எல்லா ரேஷன் அட்டை வச்சுருக்க அத்தனை பேருக்கும் கொடுத்தாங்க. அதனால் அதிமுக வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க, அரசிடம் பணம் இல்லை, எங்களால் இதான் முடியும், மத்திய அரசு கொடுத்த பிறகு நாங்கள் கொடுக்குறோன்னா, மத்திய அரசு கொடுக்குது கொடுக்கலன்றதை பற்றி மக்களுக்கு பிரச்சனை இல்லை, அது அரசியல் பிரச்சனை. ஆனால் மக்களுக்கு அவங்க பாதிப்பு, இன்றைக்கி அடுத்த வேலை பாலுக்கு இல்லாமல் குழந்தை அடுத்துக்கிட்டு இருக்கு, மத்திய அரசு கிட்ட வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன்னா குழந்தை கேட்குமா? இல்லை. அதனால் இன்னும் சொல்ல போனால், ஒரு அரசாங்கம் என்பது மக்களுடைய தேவைகளை, மக்களுடைய பிரச்சனைகளை, மக்களுடைய பாதிப்புகளை அரசாங்கம் பகிர்ந்து கொள்ளணும், அந்த உணர்வு கூட இல்லை. நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார். சத்துணவு திட்டத்தை கொண்டு வர சொல்ல தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் சரியாக இல்லை. அப்போது அதிகாரிகளை அடித்து ஆலோசனை கேட்டார். ஆலோசனை கேட்க சொல்ல சொன்னாங்க, இந்த திட்டம் நல்ல திட்டம் தான், இதை வந்து எல்லாத்தையும் செயல்படுத்தலாம், ஆனால் நம்முடைய பொருளாதார நிலை அதுக்கு அனுமதிக்காது, இந்த திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்தவே முடியாது. அதனால் அதிகாரிகள் வந்து இதை விளக்கம் சொன்னாங்க. அதுக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொன்னார், நீங்கள் வந்து பொருளாதாரம் படிச்சிருக்கீங்க, நிதிநிலையெல்லாம் உங்களுக்கு தெரியுது, புள்ளிவரம் தெரியுது, நான் படிக்காதவன், 3வது தான் படித்தேன், எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் எனக்கு வந்து பசியால் மக்கள் துடிக்கின்ற துடிப்பு தெரியும், அந்த பசியினுடைய பசியால் குழந்தைகள் வயிறு எப்படி எரியும் தெரியும், அதை பார்த்து பெற்றோர்கள் கலங்குற கலக்கம் எனக்கு தெரியும். இப்போ திமுக அதுதான் சொல்கிறாங்க, பாதிக்கப்பட்ட எல்லாருக்குமே 6,000 தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் நான் அண்ணன் எடப்பாடியார் சொன்னது வேறு, எல்லாருக்கும் எடப்பா சொன்னது 6,000, இவங்க பாதிக்கப்பட்டவர்கள் என்று ஒரு வரையறையை அவங்க உருவாக்கினாவே அது திமுககாரனுக்கு அங்கே கொடியை கட்டிக்கிட்டு டோக்கன் கொடுக்கறதுக்கான வசதி தான். அது தவிர நான் என்ன சொல்கிறேன், அரசு அதிக இப்போ மத்திய அரசுக்கிட்ட நிதி கேட்குறீங்கல்ல, அது நிர்வாகத்தினுடைய பொறுப்பு. அதுக்கு அரசாங்க அதிகாரிகள் அவங்க ரேஷன் அட்டை இருக்குது, அவங்க எங்கே குடியிருக்கிறாங்கன்றதுக்கு ஆதாரம் இருக்குது, அந்த குடியிருக்கிற அத்தனை பேருக்கும் கொடுக்கணும்ல. இப்போ நீ அவங்க மாடியில் இருந்தால் உனக்கு கொடுக்க மாட்டேன்னுவாங்க, நீ வாடகைக்கு வந்த போன மாதம் தான் வந்து உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னுவாங்க, இது எல்லாம் எப்படி நீங்கள் கணக்கிடுவீங்க? இது வந்து நீங்கள்
ஒவ்வொருத்தருடைய பாதிப்புகளை நான் முதலியே சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருடைய பாதிப்புகளை ஆராய்ந்து தெளிந்து ஒரு சின்ன பாதிப்பாக இருந்தால் அதை பட்டியலிடலாம். இது ஒட்டுமொத்த பாதிப்பு, யாருக்கு அதிகம் யாருக்கு குறைவு யாருக்கு மாதிரி அதை ஆராய்ந்து கணக்கிட்டு கொடுக்கணும்னா காலம் ரொம்ப எடுத்துக்குமே. அப்ப மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் அதுல இருந்து மீளணும். ஏற்கனவே பாதிக்க வச்சுட்டு போய் பார்க்க சொல்லியே இவங்க பிஸ்கட் எடுத்துட்டு போட்டாவே அவங்க வரட்டி அடிக்கிறாங்க, அந்த நிலையில தான் இருக்கு. இன்னைக்கு போலீஸ் வந்து அவங்கள காப்பாத்தி வச்சுட்டு இருக்கு. இவங்க ஊருக்குள்ளேயே போக முடியாது, மேயர் வீட்டுக்குள்ளேயே போய் பூந்தடிக்க போறாங்க. நீங்க வந்து இதை அதாவது இது என்னன்னா இவங்களுடைய கையாளாகாத தனம், இந்த முழுக்க முழுக்க ஒரு சொட்டு தண்ணி வராது எல்லாம் வடிஞ்சிரும் எல்லாத்தையும் தூர்வாரி வச்சுட்டேன்னு வழக்கமாக வர தூர கூட வராம 4000 கோடி செலவு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அதை என்ன இவங்க உண்மையானவங்களா இருந்தா மக்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. உண்மையானவங்களா இருந்தா எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் வந்து கேட்டாரு, வெள்ளை அறிக்கை கொடு 4000த்துக்கு என்னென்ன வேலை செஞ்ச எங்கெங்க தூர்வாருன்னு பட்டியல் கொடுக்கணும். இது வரைக்கும் ஒரு அமைச்சர் பதில் சொல்ல, முதலமைச்சர் பதில் சொல்ல. இப்போ என்ன கேட்குறாங்க, 5000 கோடி மத்திய அரசு தரணும், 6000 கோடி தரணுன்றாங்க, அதை வாங்கி கொடுங்கன்றாங்க. நீங்கள் வாங்கின படத்தையே ஒழுங்காக செலவு செய்யாமல் இவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படுது. நான் இன்னொன்று சொல்கிறேங்க, இன்றைய பாதிப்புக்கு காரணம் முழுக்க முழுக்க செயலிழந்த பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின். எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு வந்து வெள்ள பாதிப்பு வந்திருக்கு. பொதுவாக வெள்ள பாதிப்பு தமிழ்நாட்டில் வெள்ள வறட்சி இல்லை ஏதாவது இயற்கை பேரிடர் வந்தால் தமிழ்நாட்டு மக்கள் தன்னார்வ நிறுவனங்கள் தன்னெழுச்சியாக வந்து அந்த அதை போக்குறதுக்குரிய அரசு வர்றதுக்கு முன்னே போய் களத்தில் நிற்பாங்க. இந்த முறை ஏன் எந்த தன்னார்வ நிறுவனம் வரலை? அதுக்கு ஒரே காரணம் தான், இவங்க பெரிய இந்த பாதிப்புக்கெல்லாம் வெளியே தெரிஞ்சிடக்கூடாது. இது நம்ம ஆட்சிக்கு கட்ட பேருன்ட்டு கரண்ட்டை கட் பண்ணாங்க 3 நாள், 2 நாள் செல்போன் டவரை கட் பண்ணாங்க. புரியுது. இவங்க வந்து மீம்ஸ் போட்டுருவாங்க, அந்த பாதிப்புக்கெல்லாம் வெளியே தெரிஞ்சிடும். இவங்க ஃபோனில் சொன்னாங்களா, அவங்க உறவினர்கள்லாம் கதறிட்டு வருவாங்க, போராட்டம் வரும். இதெல்லாம் தடுக்கிறதுக்காக பவரை கட் பண்ணி அதுக்கப்புறம் செல்போன் டவரை நிறுத்தி 3 நாளாக தமிழ்நாட்டில் எதுவுமே நடக்கலை, தண்ணியே எங்கே தேங்கலைன்னு சொல்லி ஒரு பொய்யான தோற்றத்தை உருவாக்கினாங்க. அதனால தான் வந்து தன்னார்வ நிறுவனங்கள் கூட அந்த பாதிப்பை சரிகட்ட வரல. புரியுது சார் நம்ம பேசலாம். இப்போ அதிமுக ஆட்சியில் அறிவித்த நிவாரணம் பத்தாதுன்னு அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டு இருந்தார். இப்போ ஸ்டாலின் அவர்கள் கம்மியான நிவாரணத்தை அறிவிச்சிருக்காரு, அவருக்கு உண்மையிலே மக்களுக்கான நிவாரணத்தை கொடுக்க தெரியலையா? இல்லை, நீங்கள் நிவாரணத்தை பற்றி பேசுகிறீங்க. நிவாரணம்ன்றது என்ன? பாதிப்பு நேரத்தில் வந்து அந்த பாதிப்புலேருந்து அவங்களை மீட்கிறது தான் நிவாரணம். அவங்க நல்லா எழுந்து வந்த பிறகு உனக்கு எப்படி அடிபட்டது, எங்கே அடிபட்டதுன்னு கேட்குறது ஆறுதல். இது ஆறுதல் தொகை தான், இது நிவாரணம் கிடையாது. அவங்களுடைய இழப்பை வந்து யாரும் ஈடு செய்ய முடியாது. அவங்க இழப்பு வந்து அரசாங்கத்தால் ஏற்பட்டப்படுத்த இழப்பு. அந்த இழப்பை நீங்கள் பொதுவாக இந்த மாதிரி கடந்த காலங்களில் பாருங்கள், ஒன்று அரசு துறை ஊழியர்கள் அரசு அதை செய்யும், அல்லது தன்னார்வ நிறுவனங்கள் தன்னெடுச்சு அந்த பகுதியிலேருந்து உடனடியாக செஞ்சிருவாங்க. ஆனால் இந்த முறை ரெண்டுமே நடக்கலை. அதற்கு காரணம் இந்த அரசாங்கத்தினுடைய தவறான கொள்கை, தவறான போக்கு, ஊடகங்களை நுழைய விடாமல், செய்திகளை வெளியே விடாமல், சமூக ஊடகங்களில் கூட இந்த பாதிப்புகள் தெரியாமல் நீங்கள் 4 நாள் வரைக்கும் இவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, ஒரு சொட்டு தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. புரியுது. நான் முடிச்சிடுறேங்க. நீங்கள் ஒரு சொட்டு தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு எங்கேயாவது வந்து தண்ணி இல்லாத இடத்துல நின்றுட்டு முதலமைச்சர் ஃபோட்டோ ஷூட் நடத்தி போட்டுக்கிட்டு இருந்தார். அது எப்போ 4 நாளுக்கு பிறகு ஊடகங்கள்லாம் இயங்க ஆரம்பித்ததுக்கு பிறகு, எல்லா பகுதிகளும் மின்சாரம் கிடைச்சதுக்கு பிறகு தான் அவங்க வெளியே வந்து 4 நாளைக்கு குடிக்க தண்ணி இல்லை, பால் இல்லை, அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ என்னோட கேள்வி என்னன்னா சார், இந்த நிவாரண நிதியில் வந்து திமுக ஊழல் செய்ய பார்க்குதா அப்படிங்கிறது என்னோட கேள்வி. அவங்க தான் அரசு நிதியிலே ஊழல் செஞ்சுட்டாங்க 4000 கோடின்னு சொல்கிறோம். அப்புறம் இதில் மட்டும் அதான் ஏற்கனவே 4000 கோடியில் ஊழல் பண்ணிட்டாங்க, இப்போ இதுலேயும் ஊழல் பண்ண பார்க்குறாங்களா அப்படின்னு பார்க்கறது இல்லைங்க, ஊழல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க வந்து 12000 கோடி இப்போ ஒருத்தர் பொதுமக்களுக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரணமாக 12000 ரூபாய் கொடுக்கறதுனால அவங்களுக்கு என்ன லாபம்? இதை ஏதாவது ஒரு இது காவாயை தூர்வாரணும்னு சொல்லிட்டு ஒரு 1 கோடி செலவழிச்சுட்டு போனாங்கன்னா அதில் அவங்களுக்கு பலன் கிடைக்கும். ஒருவேளை அங்கே இருக்கிற கவுன்சிலருக்கு பங்கு கிடைக்கும், அங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் பங்கு கிடைக்கும், அமைச்சருக்கு தேவையானது கிடைக்கும். இவங்க பணத்தை கொண்டு போய் பொதுமக்களுக்கு கொடுத்தாங்களா என்ன கிடைக்கும்? நான் சொல்ல வர்றது, மனிதாபிமான அடிப்படையில் இந்த அரசாங்கமோ அமைச்சர்களோ சட்டமன்ற உறுப்பினர்களோ நாடாளுமன்ற உறுப்பினரோ ஏன் கவுன்சிலர் கூட நடந்துக்கலன்னு பகிரங்கமாக குற்றம் சாட்டுறோம். நான் ஒரே ஒரு காரணம், ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்கிறேன். ஈரோடு தேர்தல் நடந்தது,
ஈரோடு தேர்தலில் 27 அமைச்சர்கள் அமைச்சிங்க. ஒருத்தர் பரோட்டாவுக்கு மாவு பேசிஞ்சார், ஒருத்தர் வந்து பரோட்டா சுட்டார், ஒருத்தர் வந்து குழந்தைக்கு ஆய் கழுவினார், ஒருத்தர் வந்து பொம்பை துணி துவைச்சிருந்தா நான் துவைக்கணும்னு துவைச்சிங்களே. இங்கே இவ்வளோ பேர் வந்து 5 நாளாக அவன் தண்ணியில் கிடக்குறாங்களே, அவங்களுக்கு போய் ஒரு பால் பாக்கெட்டு கொடுத்தீங்களான்னு தான் கேட்குறோம். இதுதான் நீங்கள் இதுக்கு 6000 ரூபா கொடுத்துட்டா சரியாக போயிடும்னு நினச்சிங்களா? மக்கள் ஏமாளிகள் இல்லை, உங்களுடைய அத்தனை நடவடிக்கை அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க நேரம் வர சொல்ல அதை காட்டுவாங்க. நன்றி சார், நன்றி சார்.